தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வகையில் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது பாஜக உறுப்பினராக தமிழிசை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இணைந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜகவின் வளர்ச்சிக்காக பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளார் அடிமட்ட தொண்டர்களில் ஆரம்பித்து அவரது பணி தமிழக பாஜக மாநில தலைவராக உயர்த்தியது இதனையடுத்து தமிழகத்தில் பாஜக எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் தமிழிசை களம் ஆனால் வெற்றி வாய்ப்புதான் கிட்டாத நிலை ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் போட்டியிட்டார் திமுக வேட்பாளர் கனிமொழியிடம் தோல்வியை சந்தித்திருந்தார் இதனையடுத்து தமிழிசையை தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது பாஜக தேசிய தலைமை மேலும் அவரது சிறப்பான பணியை பாராட்டும் வகையில் கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி மாநிலத்தையும் வழங்கியது இந்த நிலையில்தான் தான் நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கும் வகையில் தனது தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநர் பதவியை தமிழிசை ராஜினாமாவும் வேட்பாளராக களமிறங்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ கோவை மக்களவைத் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அரசியல் கட்சிகளின் கணக்கு என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது இதற்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி உள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்துள்ளது அந்த வகையில் திமுக கூட்டணியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கோவை மக்களவைத் தொகுதி இந்த முறை அக்கட்சிக்கு ஒதுக்கப்படவில்லை அந்த தொகுதி திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனுக்கு ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அக்கட்சிக்கு ராஜ்சபா சீட் கொடுக்கப்பட்டதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது எனவே கோவை மக்களவைத் தொகுதி கவனமும் ஈர்த்துள்ளது கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலம் திமுகவுக்கு எப்போதும் சவால் நிறைந்ததாகவே உள்ளது இதனை திமுக தனக்கான பிரஸ்டீஜ் ப்ராப்ளமாகவும் பார்க்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பெரு வெற்றி பெற்றாலும் கோவையில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது ஒரே தொகுதியில் கூட்டணி கட்சியாக பாஜக வெற்றி பெற்றது அம்மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுகவே வெற்றி பெற்றது இதையடுத்து கோவையை தனது கோட்டையாக மாற்ற செந்தில் பாலாஜியை திமுக களமிறக்கியது அவருக்கு அதற்கான பணிகளை செய்து உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு அபார வெற்றியை தேடித்தந்தார் செந்தில் பாலாஜி அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவை மாவட்டம் செந்தில் பாலாஜி பொறுப்புக்கு வந்த பின்னர் திமுகவின் கோட்டையாக மாறி வருகிறது திமுகவின் கோட்டையாக மாறி வந்தது மக்களவைத் தேர்தல் அவரது களப்பணி பெரிதும் உற்று நோக்கப்பட்டதற்கு இடையே சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவர் சிறைக்கு சென்று விட்டார் இருப்பினும் கோவையில் அவர் போட்ட விதை இன்றும் வளர்ந்து வருகிறது செந்தில் பாலாஜிக்கு பிறகு மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக முத்துசாமி நியமிக்கப்பட்டாலும் கோவையில் உதயநிதி பம்பரமாக சுழன்று வருகிறார் அவரது பிரச்சாரமும் வியூகமும் கோவையை திமுக வசமாக்கியது என கூறி அவருக்கென முக்கியத்துவத்தை அதிகப்படுத்த இந்த தேர்தல் பெரிய வாய்ப்பாக உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இந்த பின்னணியில் கோவை மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படாததால் அத்தொகுதியில் திமுகவே போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது